தற்பொழுது நாட்டில் இரண்டு முக்கியமான வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இன்று காலை வைத்தியர்கள் ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு, அடுத்ததாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு. வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பினால் நாட்டில் பல வைத்தியசாலைகள் அனைத்து சேவைகளும் முடங்கியிருப்பதாக பல தகவல்கள் கிடைத்துள்ளன. அதே போன்றுதான் நாங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று இது தொடர்பாக ஆராய உள்ளோம். எனவே மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் தற்பொழுது இருப்பது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு பகுதியில். இன்றைய தினம் வைத்தியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக பல நோயாளிகள் அவதி உறுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருந்தன. அது தொடர்பாக நாங்கள் ஆராய்வதற்கு இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்று காலை 8 மணி தொடக்கம் 24 மணித்தியாலங்களுக்கு வைத்தியர்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட போவதில்லை என அறிவித்திருந்தார்கள். எனவே இது தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளர்கள் தங்களுடைய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவதி உறுவதாக தகவல்கள் பல பகுதிகளிலிருந்தும் எமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் தற்பொழுது இருக்கின்ற இந்த தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நோயாளர்களிடம் அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எங்கிருந்து வரீங்க? நாங்கள் வரோம் சென்ட்ரல் ரோட்லேருந்து வரோம். கொழும்பு 12 சென்ட்ரல் ரோட்டிலேருந்து வரோம். வந்து இப்போ நாங்கள் இந்த மாதம் நாங்கள் மருந்து எடுக்க சொல்லி எங்களுக்கு வர சொன்னாங்க. டேட் போட்டு தந்தாங்க. இப்போ டேட் போட்டு தந்தால் எங்களை அந்த டேட்டுக்கு மருந்து தரணும். இங்கே வந்து டாக்டர் மாதிரி இல்லை. அப்போ நாங்கள் அடுத்த கிழமைக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு இந்த டேட்டுக்கு உங்களுக்கு மருந்து தரையலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ நாங்கள் இருக்கோம், ஒரு மணித்தாலமாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு அவராக இருக்கிறோம் உட்காந்துங்கண்டு. ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க வந்து நீங்கள் வாங்க, அடுத்த கிழமைக்கு உங்களுக்கு நாங்கள் மருந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்னால் அடுத்த வாரம் தரேன்டா, அப்போ நீங்கள் இந்த டேட்டுக்கு எங்களுக்கு தருவீங்களாம் கேட்டோம். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லாத நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது, சரியான வருத்தமாக இருக்குது. தலை தூக்கம் இல்லை, அந்த இடுப்பு காலெல்லாம் பிழை இல்லாத மாதிரி இருக்குது, காய்ச்சல் சாப்பிட இல்லை. நாங்கள் இப்போ வந்தே காலை 9:30 மணிக்கு என்ன டாக்டர் பார்க்கலைங்க. இந்த இங்கே ரத்தம் எடுக்க சொன்னாங்க, ரத்தம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பல தூர பிரதேசங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையான மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த பொழுதும் வைத்தியசாலையின் கடமைகள் அத்தனையும் அப்படியே நிறுத்தப்பட்டிருப்பதாக அங்கலாய்க்கின்றனர். அந்த வகையிலே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தனர். பல தூர பிரதேசங்களிலிருந்து அதிகமான மக்கள் இன்றைய தினம் தங்களுக்கு தேவையான மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்தனர். ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், வைத்தியர்கள் போதிய அளவில் இல்லை. அவசர தேவைக்கான சிகிச்சை பிரிவு மாத்திரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே இயங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்திருக்கின்ற வேலை நிறுத்தம் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாரிய வாகன நெரிசல் ஒன்று இருக்கின்றது. அதிகமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவு தொடக்கம் இந்த வாகனங்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு எரிபொருள்களை நிரப்பிக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளிலே நின்று இந்த எரிபொருளை தங்களுடைய வாகனங்களுக்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் நாங்கள் அந்த மக்களிடம் கருத்துக்களை கேட்டு ஆராய தயாராக இருக்கின்றோம். நேற்று ரவுலேருந்து வாகனம் நிறைய நிறைச்சலாக இருந்து பெட்ரோல் யாருக்கும் இல்லாமல் எல்லாருக்கும் பெட்ரோல் இஷ்யூ பண்ணுறோம். இன்றைக்கும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் போலிங்கில் தான் இருக்குது. ஆனால் மிச்சம் துரமாறு வாகனங்கள் டிவியில் அவரும் சும்மா சிரமப்பட்டு தான் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. கஷ்டத்தில் இருக்கும் எல்லோரும். போலிங்கிலிருந்து பெட்ரோல் அடித்தா கஷ்டம், ஓட்டுறது கஷ்டம், ரோட்டில் போகிறதும் கஷ்டம். இன்றைய வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக நாங்கள் மக்களுடன் பேசியிருந்தோம். மக்களினுடைய வேண்டுகோளாக இருப்பது, அரசும் அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் தங்களுடைய பிரச்சினைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். மக்கள் மீது ஏற்கனவே சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொழுதும் இந்த பிரச்சினைகளையும் இந்த சுமைகளையும் மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. பார்க்கலாம் அரசாங்கம் இதற்கு எவ்வாறான முடிவினை பெற்றுத் தருகின்றது என்று. லைவ் 360 செய்திகளுக்காக சாமரவுடன் சேகு.